இருக்காங்க. வணக்கம். ஹலோ மோகன், நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். நான் எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் வந்து இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன். சரி, இப்ப அதுக்கு வேல்யூ இருக்கா இல்ல திரும்பி இல்ல எம்பிஎல் எம்எஸ்சி பண்ணலாமா? அதுவும் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணிருக்கேன். தெரியுமா? ஆனால் நீங்கள் எம்இ இண்டஸ்ட்ரி சேஃப்டி ரொம்ப நான் ரியலி ஹைலி அப்ரிஷியேட் உங்களை நான் பாராட்டுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படி பிஇ மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம் ரொம்ப புரிஞ்சுங்க. அது என்னப்பா எல்லாம் நீங்கள் பிஇ என்ன பண்ணீங்க? பிஇ என்ன பண்ணீங்க மோகன்? பிஇ மெக்கானிக்கல். பிஇ மெக்கானிக். அப்போ நீங்கள் அதில் நீங்கள் மெக்கானிக்கல் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம். இதில் நீங்கள் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வேறு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுட் இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லாத்தையுமே என்விரான்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், இப்படி ஆட்டோமொபைல் எல்லாத்தையும் படிக்க போறீங்க இல்லையா? ஸோ பல துறைகளை படிக்க போறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அதை விரும்பி படிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஃபர்தர் எதுவும் படிக்க தேவையில்லை. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மோகன், தேங்க்யூ. அண்ட் எஸ், பெண்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பேசணும் சார். பட் ஸ்டில் இது படிச்சா வெளிநாடு தான், வெளியூர் தான் வந்து செல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து பெண்கள் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன்னால போறதுக்கு தயங்குறாங்க. பட் இருந்தாலும் பெண்கள் வந்து இந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க சார்? இல்லை, பெண்கள் வந்து கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் படிக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் மத்தியெலாம் சொன்னோம் இல்லையா, கல்யாணமாகி வந்து படிக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் சேர்க்க வந்தாங்க, ஒரு ஒரு லேடி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணால் அந்த கோர்ஸ் பற்றி டீடெயில்ஸ் தெரிஞ்சோன்னா, சார் நான் கல்யாணம் ஆச்சு நான் படிக்கலாமா? இப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. அது இதோட பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், பிஇ ஆர்கிடெக்சர்னா ஒரு ஒரு மோகம். ஒரு கடந்த நாலு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர்னா புதுசாக பிஏ ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து என்னென்னு தெரிய மோகமாக இருந்தது. அக்ரி பிஎஸ்சி அக்ரி பி ஆர்கிடெக்சர் மோகம். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க, எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் நாங்களும் ஒரு மோகத்தில் தான் சார் ஜாயின் பண்ணலாம், ஆனால் முடிக்கும் போது தெரியுது ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு. ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, பெண்கள்னால் உடனே அது அடுத்த என்னங்களும் பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சார்? பெண்களுக்கும் குழந்தைகளும் தான் முக்கியமாக பாதுகாப்பு. என்னங்களா என்ன காரணம்னா அறியாமை சொல்லுவாங்க. இந்த சமுதாயத்தில் வந்து என்னங்க பெண்கள் வந்து ஒரு பல இடங்களில் பார்க்க ஒரு குறிப்பிட்ட டிபெண்டாக வாழ்கிறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த இது வந்து பாதுகாப்பு கல்வி. ஸோ என்ன பண்ணுவாங்கனாக்க பாதுகாப்பு, ஒரு ஆண்கள் படிக்கிறது, ஆண்கள் படித்தா வேலை பார்க்கறது தான் சேஃப்டி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இந்த பாதுகாப்பு படித்தா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய கணவன் குழந்தைகள், ஸோ அந்த அவங்க சேஃப்டி வீட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வேலை பார்க்குற இடத்த மட்டும் இல்லாமல் சொல்லி ஆண்கள் கற்ற கல்வி அவனோட, பெண்கள் கற்ற கல்வி இந்த நாட்டோட அடிமைகள். அது மாதிரி பெண்களுக்கு இது படித்தா வெளிநாடு தான் போய் சம்பாதிக்கும் கிடையாது, உள்நாட்டிலேயே கவர்மெண்ட் நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர், அதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சேஃப்டி ஆஃபீஸர், அதாவது இல்லை சென்னையிலேயோ இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கக்கூடிய, நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலைவாய்ப்பு தேட தேவையில்லை. ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், இந்தியாவில் இத்தின் தமிழ்நாடுக்குள்ளார இல்லை தமிழ்நாட்டுக்கு வெளியில் இவ்வளோ வேலைவாய்ப்பு மீறி தான் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிநாட்டில் இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் இப்போ இந்தியாவில் கிடைக்கிது. அதான் பெண்கள் ஈஸியாக இந்த இது ரொம்ப ஒரு நல்ல ஓப்பனிங், இதை அவங்க பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான், பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக. எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கான ஜாப் போறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் சேலரியில இருந்து தான் வந்து போவாங்க. பட் இந்த கோர்ஸ் படிச்சா மட்டும் நமக்கு ஹையான ஒரு ஹை சேலரி கண்டிப்பா, ஹையான ரோல் கூட வந்து இருக்குன்னு சொல்லலாம் சார் கண்டிப்பா இதுல. சோ என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு சார்? எக்ஸாம்பிள்ஸ்க்கு நல்ல கேள்வி. அதாவது சேஃப்டி படிச்சா வந்து எல்லாம் ஃபயருக்கு நினைக்க போகணுமா, ஃபயர் சர்வீஸ் போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. பட் சேஃப்டியை படிச்சா எங்க போகலாம்? நீங்க வந்து எனி கன்சூமர், அதாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் இல்லை ஏர்போர்ட்டில் ஷிப்யார்டில் எத்தனை ஃபேக்டர்ஸ், வீட்டில் கூட ஏசி பல்பு, நீங்கள் பயன்படுத்துகிற மொபைலு, டூ வீலரு, காரு, எதெல்லாம் பிராண்டட் ஐட்டம் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த நாட்டில் இருக்கோ அந்த பிராண்டட் ஐட்டம் எங்கெல்லாம் ஃபேக்ட்ரியில் உருவாகுதோ அந்த கண்ணாடி, கண்ணாடி பவுடர், சீப்பு, மெடிசன், எல்லா கம்பெனிலையுமே, எல்லா ரயில்வே எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பும் போகலாம் ப்ரைவேட் ஜாப் போகலாம். அதாவது சேஃப்டி படித்தா அந்த எங்கள் கம்பெனியில் வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சேஃப்டி ஆஃபீஸ் இருந்தால் தான் கம்பெனி, அந்த கம்பெனி அங்கே இருக்கும். சேஃப்டி ஆஃபீஸ் இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரியே அங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ரெக்ரூட் பண்ணக்கூடிய முதல் ஆள் யாருன்னா சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது ஜாப் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் ஆளும் சேஃப்டி ஆஃபீஸர். நீங்கள் அவரை பார்த்து தான் உள்ளே போகணும். அதனால் சேஃப்டி படித்தா
குறிப்பிட்ட இந்த துறை தான் சொல்ல முடியாது, எல்லா துறைகளுமே எல்லா நாடுகளிலுமே இந்த நம்ம இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா அனைத்து 32 மாவட்டங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்லையும் சரி, உலகங்கள் எல்லா டிபோம் வேலைக்கு போகலாம். ஓகே சார், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து சில இடங்களில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க, பட் ஸ்டில் அதோட விவரங்களும் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. பட் அதை கம்பேர் டு நம்ம ஐஐபிஹெச்எஸ்ல வந்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? இது ஒரு தவிர்க்க முடியாத கேள்வி. சேஃப்டி சேஃப்டி காலேஜ் எங்கடா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இதை முக்கியமாக தெரிஞ்சுங்க, டேராடூனில் இருக்குது, ஒரு யூபிஎஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல அங்கே இருக்குது, அண்ட் தென் கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, அந்த நாக்பூர் இந்தியாவுடைய மையப்பகுதி வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்துச்சு, நாக்பூரில் நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் இருக்கு, ஒன்லி ஃபார் ஃபயர், அண்ட் தென் ஐஏபிஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் இருக்கு, ஐஏபிஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி புதுக்கோட்டை அண்ட் சென்னையில் விருகம் பக்கத்தில். மற்ற கல்லூரிகளுக்கும் இந்த கல்லூரிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ என்ஐடியில் இருக்கு, அது எம்இ சேஃப்டி இருக்கு. இப்போ சமீபமாக தான் 2-3 காலேஜில் வந்து எம்இ சேஃப்டி கொண்டு வந்திருக்காங்க, பி அதுக்கு பிஇ முடிச்சிருக்கணும். ஆனால் மற்ற கல்லூரிகளுக்கும் பி ஐஐபிஜிஎஸ் கல்லூரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற கல்லூரிகளில் 10 to 11 கோர்ஸ் பட் ஒன்லி ஃபார் சேஃப்டி, இல்ல பிஎஸ்சி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் பிஜி டிப்ளமோ எம்எஸ்சி எம்பிஏ சேஃப்டிக்காக ஒரு பிரத்யேக காலேஜ் ஒன்லி இந்தியால ஐஏபிஎஸ். சூப்பர் சார். அண்ட் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம், ஹலோ லைன்ல இருக்கீங்க பேசலாம். வணக்கம், ஓகே அவங்க இருக்காங்க. வணக்கம், ஹலோ மேம். ஆ சார், உங்க பேர் சொல்லுங்க சார். கௌரி சங்கர், நான் மதுரையில இருந்து பேசுறேன். கவலையே இல்ல, இப்ப நீங்க கேட்டுட்டீங்க, வெக்கப்படா கேட்டீங்க, சில பேர் அரியர்ஸ் சொல்ல பயப்படுறாங்க. அதாவது படிச்சு பாஸ் ஆன உணர்த்து இந்த அரியர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். ஐயோ இப்பதான் தெரியும் உங்களுக்கு என்ன பட்ட பிறகு புத்தி தெளிந்து தங்கமே ஞான தங்க மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி டிப்ளமோ மட்டும் இல்ல, சிவில்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிவில் வந்து எப்பவுமே எவர் கிரீன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ஆமா, சிவில் வந்து பிஇ படிச்சாலும் சரி இல்ல டிப்ளமோ படிச்சாலும் சரி எப்பவுமே எவர் கிரீன். சிவில் முடிச்சிட்டு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இந்த 4 முடிச்சிட்டு அதை நீங்க அரியர்ஸ் இருந்தா கூட நீங்க சேஃப்டி படிச்சீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சிவில் பாஸ் ஆகிருந்தா என்ன மதிப்பு மரியாதை சம்பளம் கிடைக்குமோ அதை விட கூடுதலான சம்பளம். இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் முக்கியமான பெற்றோர்கள் தெரிவிக்க மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, நீங்க சப்போஸ் படிச்சு பிஇ முடிச்சுட்டு எதாவது முடிச்சு சிவில், நாட் ஓன்லி சிவில், எனி இன்ஜினியரிங் ஆர் பாலிடெக்னிக் அரியர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தயங்க வேண்டாம், சார் உள்ள பேப்பர் இருக்கு நான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா தயங்க வேண்டாம், இமீடியட்டா நீங்க சேஃப்டி ஜாயின் பண்ணுங்க. நீங்க அரியர்ஸ் வச்சே மறந்துறீங்க, இமீடியட் ஜாப் போறீங்க, இது 100% உண்மை. இதை நீங்க ஜாப் வந்து நீங்க கவலைப்படாது, நாங்களே கேம்பஸ் உங்களுக்கு அனுப்புவோம், நீங்க படிச்சோன்னு தெரியும், நாங்க அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு, நீங்களே போயிருவீங்க. அதனால வந்து அரியர்ஸ் பத்தி, அரியர்ஸ் இருக்கவங்களுக்கு, அரியர்ஸ் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி உங்களோட கைடன்ஸை உங்களோட லைஃப் செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்துங்க. நீங்க அரியர்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா, நீங்க டிப்ளமோ முடிச்சுனா நீங்க என்ன பண்ண, டைரக்ட் லேட்டர் அண்ட் பிஎஸ்சி ஜாயின் பண்ணலாம். ஆனா நீங்க அரியர்ஸ் இருக்கா ஒன்னு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி சார். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கும், வெளியே எப்படிடா கேட்கறது அரியர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி இருந்தாலும் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அட் த சேம் டைம் சேஃப்டி கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா படிக்கிறப்பயே வந்து ஓகே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றது உறுதியான ஒரு விஷயமா இருந்தா கூட கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றது மெயினா எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளோட காலேஜ்ல எப்படி சார் அந்த லைக் கேம்பஸ் இன்டர்வியூஸ்? பொதுவாகவே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிகளை கொடுப்பாங்க. பட் இங்கே ஐஏபிஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு அண்டு கவர்மெண்ட் ஷிப் யார்டு அண்ட் பிஹெச்எல் ஓஎஃப்டி இது மாதிரி பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சர்ன்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் மொத்த கேம்ப, அதாவது பொதுமக்கள் பேரண்ட்ஸ் கேட்குறீங்க சார் கேம்பஸ் சென்டர் இருக்குமா, உங்களோட அறியாமல் கேட்குறேன் சார் கேம்பஸ் சென்டர் உண்டா, கேம்பஸ் சென்டர் உண்டா, ஜாப் கிடைக்குமா, வேலை வேலை கொடுத்துருக்கீங்களா, சேஃப்டி படித்தா இதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னாக்க, தேர்ட் இயர் படிக்கும் போதே இல்லை அந்த எக்ஸாம் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாப் போயிடுறாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து எங்களுடைய சிபாரிசு உங்களுக்கு தேவைப்படாது, எங்களை எந்த உதவியுமே தேவைப்படாது. ஏன்னா திரும்ப சொல்கிறதா, எந்த ஒரு தாய் பறவையும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்கப்பறக்க கற்றுக் கொடுக்கவில்லை, எந்த ஒரு மீனும் தன்னுடைய குட்டிகளுக்கு என்ன பண்ணலாங்க, மீன் குஞ்சுகளுக்கு நீந்து ஒரு கற்றுக் கொடுப்பது. அது மாதிரி சேஃப்டி படித்தவங்களுக்கு யாரோட கைடன்ஸ் தேவைப்படாது வேலை வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் தான் கேட்டுப்பீங்க, படித்து முடிச்சு பண்ண பிறகு நீ எத்தனையோ மாணவர்கள் ஐஏபிஜிஎஸ் காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் சென்னையில் எத்தனையோ கன்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் சொல்ல முடியாத பெரிய பெரிய கன்சல் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க சார்
நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க சார், இன்னைக்கு படிச்சுட்டு போனவங்க இல்லப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம பரவாயில்ல சார், நீங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுங்க கொடுங்க சார், டே இல்லப்பா எக்ஸாம் இல்ல பரவாயில்ல சார், நீங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைன் பண்ணி அனுப்புங்க சார் அப்படிங்கும் போது, இவங்களுக்கு யார் எம்ப்ளாயர், இவங்க யார வேலை தரனா, இங்க படிச்சு முடிச்சு ஏற்கனவே போன மாணவர் இருக்காங்க இல்ல அவங்களே எடுத்துறாங்க. ஓகே சார், அதனால ஜாப் வந்து கேம்பஸ் இருக்கிற வாய்ப்பே இருக்கு, பட் இருந்தாலும் கேம்பஸ் அவங்களோட சாட்டிஸ்ஃபைடு காலேஜ்ல படிக்க விரும்புறவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க. ஸோ அதுக்கு மேல கிளாஸ் ரூம்ஸ் அது பத்தியான ஃபேக்கல்டிஸ் ப்ரொஃபசர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு சென்னையில் மட்டும் இல்லை, ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ, எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ அதுதான் அந்த சேஃப்டி எம்பிஏ படிக்கிறதுல ஃபீஸ், அதை விட குறைவானது எம்பிஏ எம்எஸ்சி படிக்கிறதுக்கு. இதான் உண்மை, இதான் வந்து இது வந்து நிசப்தமான நிதர்சனமான உண்மை, இதுதான் உண்மை. ஒரு எல்கேஜி என்ன போய் ரெண்டு மணி நேரம் குழந்தை வீட்டில் தூங்கிட்டு ஸ்கூலில் போய் தூங்கிட்டு வரும், என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது. இங்கே அப்படி இல்லை, கல்வி நிறைவு உங்களுக்கு, அவர் ஆணுடைய வாழ்க்கை எங்கே நிறைவாகுது அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு பெண்ணுக்கு எங்கடா வாழ்க்கை நல்ல கணவன் அமையும் போது. ஆனால் இந்த காலத்து பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னா கணவன் ரெண்டு இல்லையா, நல்ல கணவன் அமையணும் இல்லையா. அதுபோல் சேஃப்டிக்கு வந்து கேட்ட மேடம் கேட்டாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, திரும்பவும் சொல்கிறேன், எல்கேஜி யூகேஜிக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபீஸ் கிடைக்கலாம், ஆனால் என்ன பண்ணுங்க யாருமே கட்டலாம்னா இங்கே பேங்க் லோன் பண்ண, பேங்க் லோன் அவைல் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து படிக்க வைக்க ஆள் இல்லை, ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க என்னை படிக்க வைக்க ஆள் இல்லை, யார் ஃபீஸ் கட்டுறது அப்படி அந்த கேள்வியும் உங்களை கேட்க, இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு இளைஞரான அந்த கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அதுக்கும் பேங்க் இருக்காங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் முறையான காலத்துக்கேற்ற கல்வி, எதையாவது படிச்சுட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்க ஒரு பழமொழியில் ஒரு திருக்குறளில் சொல்லுவாங்க, முதல் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார் திருவள்ளுவர் எழுதினார் 1300 குரலில், கற்கேக்க சிறர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக, அதில் பார்த்தீங்கன்னா இந்த குரலில் மட்டும் துணைக்காலம் இருக்காது, ஏன்னா பாக்கிலாம் துணைக்கால் இருக்கும், படித்தவங்களுக்கு யாரோட துணையும் தேவையில்லைன்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் படித்தவங்களுக்கு எல்லா துணையும் தேவைப்படும், என்ன காரணம் அப்படின்னாக்க எதையாவது படிச்சுட்டு வேலை கிடைக்க வேலை கிடைக்க சொல்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, எதை படித்தா வேலை கிடைக்குமோ அந்த காலத்துக்கேற்ற கல்வியை செலக்ட் பண்ணி படிக்கணும், அதுதான் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. அதிலே சொல்லிப்பார் அந்த வள்ளுவர் சொல்லிப்பார், கற்கே கசடர கற்பவை கற்றப்பன், என்னர்த்தம் எதை படிக்கணுமோ அதை படித்த பிறகு அந்த குரலே இருக்கு, அந்த குரலுக்கேற்ற முழுமையான படிப்புங்கிறது இந்த சேஃப்டிங்கிறத இந்த இளைஞர்கள் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமா யார் கைடன்ஸ் தேவைப்படும் ஈஸி ஜாப் கிடைக்கும். ஓகே சார், அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, யார் பார்த்துடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, வணக்கம் பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க பையன் இங்க சேலத்துல சேஃப்டி ஃபயர் அந்த இது மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. சரி, எங்க படிச்சாங்கம்மா? இங்க சேலம். சேலம். சேலத்துல எங்க இருமா காலேஜ் இருக்கு? சேலத்துல வந்து இங்க சார்லன்ஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு ஒரு இது இருந்தது. ஒரு சின்ன இன்ஸ்டியூட் படிச்சிருக்காரு அப்படிதானே? ஆமாங்க. ஏமா சேஃப்டி இன்ஸ்டியூட் நான் இந்த இங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் நீங்க அதை மீறி அதை சொல்லுங்களேன், அதாவது பணம் கட்டணம் குறைவா இருக்கு, இல்லை பக்கத்தில் படிக்கலாம் அப்படி படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகிறது இல்லையா. இந்த இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிவி நிகழ்ச்சி என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு இருக்கா, அந்த கல்லூரி காலேஜுக்கான முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அது பட்டம் கொடுக்கக்கூடிய பட்டம் வந்து அரசு பல்கலைக்கழகம் தர்றாங்களா, இதெல்லாம் கண் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலைமா ஒரு பொறுப்பான வேலை. அதனால ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ஜாப் தருவது காலத்தை நம்ம டயத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணி நடத்தும். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பாருங்க, ஏதாவது யூனிவர்சிட்டியில படிச்சுனாக்க இந்த போன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க, நாங்களே ஜாப் எங்கன்னு சேலத்திலே சொல்றோம். நன்றிமா, நன்றி. சில பேர் வந்து ஒரு சின்ன இன்ஸ்டியூட் தெரியாது உங்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வாங்குறோம், பிஎஸ்சி யூனிவர்சிட்டி வாங்குறோம், அதே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சென்டர் படிக்கிறது ஒரு கோர்ஸ், டிடிபிஓ இல்ல ஏனைய கோரல்ரா ஏனைய ஒரு கோர்சஸ் போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல படிக்கிறதுக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கும் பிசிஏ படிக்கிறதுக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் யூனிவர்சிட்டி தரக்கூடிய சர்டிஃபிகேட், இது அதே நிகராக பண்ணலாம், ஒரு பிஎஸ்சி போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வாங்க முடியுமா, ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணிக்கன்னு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் கோர்ஸ், 3 மாதம் கோர்ஸ் எல்லாம் நடத்திட்டு என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் நீங்களும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு, நான் சொல்கிறேன் எங்கெங்க தான் இருக்குன்னு சொல்கிறேன், அதுதான் நீங்கள் இங்கே ஏதாவது இடத்துல படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணான நேரத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் என்ன வந்து நீங்கள் வந்து இழந்துட வேண்டாம். அதனால் நீங்கள் பண்ணுங்கள், முறையான கல்லூரியில் படிங்க, அது ஐஏபிஎஸ் உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஐஏபிஎஸ் நேரடி போய் பாருங்கள், அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு,
அதனால அட்மிஷன் ஆனதுக்கு நீங்க வந்து அட்மிஷன் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நேரா நீங்க பார்த்து அங்க விசாரிச்சு நீங்க சேருங்க. ஓகே சார். ஸோ இப்போ இந்த காலேஜில் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கும் போதில் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் தியோரிட்டிக்கல் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சார், ரொம்ப டஃபாக இருக்குமா? ஏன்னா வந்து தமிழ் மீடியம் வந்து படித்தவங்களும் வந்து இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கலாம் இதில் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா? இல்லை, பொதுவாகவே இன்னைக்கு மனிதர்களுக்கு சேஃப்டியோட சிலபஸ் கேட்டாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனீவா. இன்னைக்கு உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் சரி, போர் நடந்தாலும் சரி, பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இந்தியாவோட அரசியல்வாதிகள்லாம் ஆகணும், நான் ஜெனீவா போகிறேன் ஜெனீவா போகிறம்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அந்த உலகத்திலே பெரிய சொத்து மனுஷ சொத்து தான். நீர் வளம், நில வளம், காடு வளம், கனிம வளம், தங்க வளம், பெட்ரோல் வளம், ஏகப்பட்ட வளங்கள் இருந்தால் கூட இந்த வளங்கள்லாம் எங்கே இறைவன் ஒளிய வச்சிருக்கான், அந்த வளங்களை எப்படி எடுத்து பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்ச ஒரே உயிரினம் மனிதன் தான். அதனால் அந்த உலகத்துக்கே பெரிய பொக்கிஷன், மிகப்பெரிய வளம் மனுஷன் தான் அப்படிங்கிறத வந்து அயல்வ ஜெனீவா, ஜெனீவாவில் உள்ள ஐநா சபையில் என்ன பண்ணுறாங்கனாக்க, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலக தொழிலாளர் நல அமைப்பு அவங்க தான் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்க்கலாம், எப்படி வேலை பார்க்கலாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுங்களுடைய சிலபஸ் தான் நீங்கள் படிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சிலபஸ். அது மட்டும் இல்லை, தமிழ் மீடியம் படித்தவங்க படிக்கலாம்னு கேட்டாங்க. அதாவது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த எல்லா மனுஷனும் தெரிஞ்சு ஈஸியான வேலை என்ன தெரியுமா, அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது. ஏ நீ அப்படி செய்யலை, நீ அப்படி செய்யலை, அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, லட்டு மாதிரி இருக்குது. இந்த படிப்பே அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது தான். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன தப்பு பண்ணுறாரு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தப்பு பண்ணுறாரு, ஒரு டாக்டர் என்ன தப்பு பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கள அறியாமல் என்னென்ன தப்பு பண்ணாலும் அந்த குறைகளை கண்டுபிடிச்சி அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும், சேஃப்டி ஆகுது. ஆனால் சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெரிய மேத்தமெட்டிக்ஸாக இருக்காது, ஹிந்தி இங்கிலீஷ் காலேஜில் டீச் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ சிலபஸ் வேரியேஷன் வந்து மாறும் சார். சில சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் சிலபஸ் மாற்றோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஐஏபிஹெச்எஸ்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிலபஸ் படிக்கிறப்போ சில பேர் ஜாயின் பண்ண வேணாம் ஜாபுக்கு, கொஞ்சம் வருடங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜாப் சேர்ந்துக்கலான்னு இருப்பாங்க. அப்போ இது வந்து வேலிடாக இருக்குமா இந்த டைம் பீரியடு, இல்லை வந்து சிலபஸ் மாறாம அதே ஸ்டாண்டர்ட் எப்பவுமே? இந்த கம்ப்யூட்டர், ஹோட்டல் கேட்டரிங், சிவில், எல்லா கோர்சஸுமே எப்பவுமே அலர்டா இருக்கும், அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சேஃப்டிங்கிறது இனிமேல் சேஃப்டி இல்லாம எந்த யாபமே இருக்காது. சேஃப்டி வித்வுட் சேஃப்டி எப்படி வித்வுட் ஃபுட் இருக்க முடியாதோ, அது மாதிரி வித்வுட் சேஃப்டி இல்லாம வந்து, அதாவது நீங்க தான் சொன்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டியூப்லைட்ல இருந்து ஏசில இருந்து நீங்க ஓட்டக்கூடிய பைக்ல இருந்து சேஃப்டி ஆஃபீஸ் இல்லாம ஒரு பிராண்டட் ஐட்டம் இந்த உலகத்தை தயாரிச்சு வராது. அதனால வந்து இனிமேல் பாத்தீங்கன்னா ரோட்ல போறோம்னா ஹைவே, அது கூட சேஃப்டி ஆஃபீஸ் இருக்குமாங்க. அது மாதிரி சேஃப்டி இப்போ எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி ஆயிடுச்சு, அடிப்படையாக உங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து இது எவர் கிரீன் ஜாப். ஓகே. ஸோ எவர் கிரீன் ஜாப் அப்படின்னு கேட்குறப்போ நல்லா இருக்கு. பட் நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள் சார், இப்போ உள்ள லைக் தமிழ்நாடு அண்ட் சென்னையில் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த அளவு பூமிங்காக இருக்கு, வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, லாஸ்ட் கடந்த 2 ஆண்டுகளோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. பெண்கள் அதான் சொன்னாங்க, வந்து கல்யாணமாகி குழந்தைகள் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அது பெரிய ஒரு அவர் பெண்கள் இப்போ ஒரு விஷயம் வந்து பெண்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு வந்துருச்சோ அது எல்லாத்துக்கும் வந்துச்சு அர்த்தம். அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், அடுத்து ஒரு நேர் இருக்காங்க பாத்திரலாம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க, என்ன உங்க கேள்வி சொல்லுங்க. சார், என் பையன் வந்து இப்ப சொல்லுங்க.